இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு இனிய தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் வருடம் வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி புறக்க காத்திருக்கிறது இந்த வருடத்திற்கு நாம் அழைக்கின்ற பெயர் என்னமென்று கேட்டால் பிளவ வருடம் என்று சொல்வாங்க இந்த பிளவ வருடத்தை ஆளப்போகின்ற கிரகம் யார் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொருத்தர் ராஜாவாக வருவார் மந்திரியாக வருவார் சேனாதிபதியாக வருவார் இப்படிங்கிற தனித்தனியாக அவங்கவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை போர்ட்டிஃபோலியோவாக எடுத்துக்கிட்டு ரூல் பண்ணுறது நம்மளோட தமிழ் கலாச்சார வருட பாரம்பரியத்தில் சொல்லப்படுகிற செய்திகள் இதில் இந்த பிளவ வருடத்தை பொறுத்தளவு ராஜாக வரக்கூடியது செவ்வாய் மந்திரியாக வரக்கூடியவர் புதன் ஆக இந்த வருடத்தை பொறுத்தளவு இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனில் இந்த வருடம் ரூல் ஆகக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த வருட பிறப்பு தனித்தனியாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அள்ளி கொடுக்கும் என்ற செய்திகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் மேசராசி நேயர்கள் மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருட பிறப்பு என்பது உண்மையாகவே மிக குதூகூலமாக வரவேற்கப்படுகின்ற வருடப்பரப்பு என்று சொன்னால் தகும் ராசிநாதனே ராஜயாக ராஜாவாக வர காரணத்தினால உறுதியாக நீங்கள் எடுத்த முயற்சி தொட்ட காரியங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி முடித்து மிக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை பாதையை தீர்மானித்து கொள்ளக்கூடிய அத்தனை ஆற்றலும் அறிவும் திறமையும் உங்கள் பக்கத்தில் வீற்றிருப்பதை நீங்கள் காண முடியும் உங்களுடைய மனதிலும் உடலிலும் உழைப்பிலும் திட்டமிடுதலிலும் மிகப்பெரிய ஒரு உத்வேகம் மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்ககாரகன் அப்படின்னு பேர் ஆக பூமிகாரகனும் அவர்தான் ஒரு பெரிய அதிகாரி லெவலில் வந்து ரூலிங் பண்ணணும் ஒரு ஆளுமை திறன் படைத்த அதிகாரிகளாக அரசாங்கமானாலும் ஆனாலும் வேலை பார்க்கணுன்னா அந்த செவ்வாயின் அனுகூலம் இல்லாமல் அவர்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு சென்றடைய முடியாது என்ற காரணத்தால் இந்த வருடம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் காரணம் அந்த அளவிற்கு ஆளுமை திறன் படைத்த ஒரு மனபலம் படைத்த ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் வலம் வர காத்திருக்கிறீர்கள் போதா குறைக்கு ஆரம்பமே வருடத்தின் ஆரம்பமே அதிசாரத்தில் குருபகவான் பகவான் பதினோராம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் திகழும் என்பதிலே சற்றும் சந்தேகமில்லை அப்போ சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடுமாற்றங்கள் பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் கெட்ட பெயர்கள் வங்கிக்கும் தனக்கும் வழக்காடி கொண்டிருந்த காலமெல்லாம் மாற்றமாகி இப்பொழுது மிகச் சிறப்பாக சீராக ஒரு ஒற்றுமை கலந்த உணர்வுடன் நன்றி கலந்த உணர்வுடன் நீங்கள் நயம்பட வாழ வேண்டிய காலகட்டமாக இந்த குருபகவான் பகவான் பதினோராம் இடத்திலே வீற்றிருப்பது மிக்க சிறப்பு அது மட்டுமில்லாமல் வருட பிறப்பின் காலகட்டத்திலேயே சூரியன் உச்சமடைகின்றார் கூடை சுக்கரனும் அமர்ந்திருக்கிறார் அந்த நாள் ஒரு அமாவாசை பொழுதாக இருக்கின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட மௌனமாக சில பேர் மிகப்பெரிய திட்டங்களை தீட்டுவதற்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்போ இதனோட அர்த்தம் என்னென்னு கேட்டால் ரொம்ப வாயாடி வழக்காடி கெட்டிக்காரன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாம் மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் குறிப்பாக பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் ஒரு நல்ல உத்வேகம் புத்திசாலித்தனம் உழைத்து முன்னேறுறது யாரையும் காப்பியடிக்காமல் தன் வழி தனி வழி என்று சொல்லக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள்வது இத்தனையும் இந்த பள்ளி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அரிய பெரு பெரிய பெருமைகளை கொடுக்கும் சில குடும்பங்களில் நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமண சம்பவங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குருபகவான் பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சுப செய்திகள் நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த பிள்ளைப்பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கைகூடி வரும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு காலமாக இந்த பிளவரிடம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ஆறாம் வரக்கூடியவர் புதனாக இருந்து அந்த புத பகவான் மந்திரியாக வருகின்ற காரணத்தால் நீங்கள் எப்பொழுதுமே யாரிடம் பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எங்கு பேசுகிறோம் என்று சொல்லக்கூடியதை கொஞ்சம் மனதில் பதிய வைக்கணும் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது துணிச்சலாக காரியமாற்றுறது விட்டுட்டு அமைதியாக காரிய மாற்றுவது என்பது புறப்பட்டு சென்றால் மிகச் சிறப்பாக இருக்கும் கூடவே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டிட தொழில் சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த பலவ வருடம் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகளை அள்ளி வழங்க காத்திருக்கிறது அனுபவிங்களே